கொரோனா தடை உத்தரவு காரணமாக இரண்டு மாதங்களுக்கு மேலாக வாகனங்கள் ஓடாததால் 50% பயணிகளுடன் கால் டாக்ஸி, மேக்ஸி கேப், ஆட்டோ போன்றவற்றோடு அனுமதிக்க வேண்டும் என ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கால் டாக்ஸி, மேக்ஸி கேப், ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் கொரோனா தடை உத்தரவு காரணமாக கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக வாகனங்கள் ஓடாததால் வாகனத்தின் தகுதி சான்று, ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், பெர்மிட் ஆகியவற்றிற்கு 3 மாத கால அவகாசம் அளிக்க வேண்டும், 2 காலாண்டுக்குரிய சாலை வரியை ரத்து செய்ய வேண்டும், பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யாத கால் டாக்ஸி, மேக்ஸி கேப் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 20,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாகவும் இன்னைக்கு மாவட்ட கலெக்டர் அவர்கள்கிட்ட நாங்கள் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். என்ன மனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்சி லைசன்ஸு ரினியூவல் ஒர்க்கு அது எல்லாத்தையுமே 30 செப்டம்பர் இந்த 2020 வரை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதையும், வாகன சாலை வரி அதை வந்து ரத்து செய்யணும், இந்த 2 மாதமாக ஓடாமல் இருந்ததுக்காக அதை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதையும், நலவாரியத்தில் பதிவு பண்ணின வாகனங்களுக்கும் பதிவு பண்ணாமல் இருக்கக்கூடிய அனைத்து வாகனர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் 20,000 வீதம் வழங்க வேண்டுங்கிறதையும், இப்போதைக்கு பாதி வாகன பயணிகளை வச்சு வாகனம் ஓட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கேட்டுக்கிறோம். அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த வாகன தவணை 6 மாத காலத்துக்கு ஆர்பிஐ வந்து அதை ஒத்தி வச்சுருக்காங்க. அந்த இதை அதில் வந்து நமக்கு வாங்கியிருக்கிற பணத்துக்கு வட்டியையும் அதோட அந்த அபராத தொகையையும் நம்ம ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்கிறோம். ஓடாத நாட்களை கணக்கு பண்ணி நமக்கு அந்த இன்சூரன்ஸு தொகை அதை வந்து நீட்டித்து தரணும் அப்படிங்கிறதையும் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள்கிட்ட நாங்கள் மனுவாக இப்போ கொடுத்துருக்குறோம். இதை அந்த மாவட்ட ஆட்சியர் தலைவர் வந்து தமிழக அரசுக்கு தெரிவித்து எங்களுக்கு தேவையான இந்த 6 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.